சென்னையில் நேற்று கடத்தப்பட்ட 1.5 மாத ஆண் குழந்தையை திருவேற்காற்றில் மீட்ட போலீசார் குழந்தையை கடத்திய பெண்ணை கைது செய்துள்ளனர். சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியருக்கு கடந்த 45 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் நேற்று ஆரோக்கியதாஸ் வீட்டிற்கு வந்த ஒரு பெண் ஒருவர் அரசு சார்பில் குழந்தைக்கு சில திட்டங்கள் உள்ளதால் அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என கூறி ஆட்டோவில் அழைத்து சென்றுள்ளார். சரியாக தியாகராயா நகர் அருகே அந்த ஆட்டோ வந்தபோது குழந்தைக்கு பால் பிஸ்கெட் வாங்கி வருமாறு கூறி 100 ரூபாயை தாய் நிஷாந்தியிடம் அந்த பெண் கொடுத்துள்ளார். ஆட்டோவிலிருந்து இறங்கி கடைக்கு சென்ற நிஷாந்தி திரும்பி வந்து பார்த்தபோது குழந்தையும் ஆட்டோவும் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பல்வேறு இடங்களில் தேடியும் குழந்தை கிடைக்காத நிலையில் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் தாய் நிஷாந்தி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கண்ணகி நகர் போலீசார் அந்த ஆட்டோ சென்ற பாதையில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். குழந்தையை கடத்திய பெண் தனது துப்பட்டாவால் முகத்தை மறைத்தபடி செல்லும் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த காட்சியின் அடிப்படையிலும் ஆட்டோ பதிவெண்ணை வைத்தும் குழந்தையை கடத்திய பெண்ணை போலீசார் வலை வீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் திருவேற்காட்டில் இன்று குழந்தையை மீட்ட போலீசார் குழந்தையை கடத்திய தீபாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.